வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல் சிம்மில் நம்ம மெயின் பேலன்ஸை எப்படி ஒரு பேக்காக கன்வெர்ட் பண்ணுறது இல்லைனா ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மெயின் பேலன்ஸ்னால் எல்லாருக்கும் என்னென்னு தெரியும், அதாவது நம்ம 50 ரூபா 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணோம்ல, அதான் மெயின் பேலன்ஸு. இப்போ வந்து அந்த ரீசார்ஜ் வந்து யாரும் பண்ணுறது இல்லை, எல்லாம் வேலிடிட்டி பேக் 399 ரூபா 49 ரூபா வேலிடிட்டி பேக் தான் பண்ணுறது. நான் அந்தமாரி தெரியாமல் 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து 81 ரூபா டாக் டைம் இருந்துச்சு. நான் டேட்டா பேக்காக மாற்றலான்னு பார்க்குறப்ப எனக்கு ஆஃபரில் பார்த்து 98 ரூபாய்க்கு 12 ஜிபின்னு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் 30 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி அதில் எனக்கு 23 ரூபா டாக் டைம் வந்துச்சு. மொத்தமாக என்கிட்ட இப்போ மெயின் பேலன்ஸ் 104 ரூபா இருக்குது. அதை நம்ம எப்படி 98 ரூபா பேக்குக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 98 ரூபா பேக்குன்னு இல்லை, நம்மளுக்கு தேவையான பேக்கு 49 ரூபா வேலிடிட்டி பேக்கு, அப்புறம் 78 ரூபா ஒரு டேட்டா பேக் இருக்குது. அதுமாரி நம்மளுக்கு தேவையான பேக்குக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரீசார்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாமல் நம்மளே பார்த்து பண்ணிக்கலாம். இதில் வந்து அன்லிமிட்டட் கால்ஸ்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பேலன்ஸ் ரீசார்ஜ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் லாஸ்ட்டாக 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணேன், அதில் 81 ரூபா டாக் டைம் வந்துச்சு, அது மட்டும்தான் காமிக்குது. அதுக்கப்புறம் நான் 30 ரூபா ரீசார்ஜ் பண்ணேன், 23 ரூபா ஏறிச்சு. மொத்தமாக டோட்டலாக 104 ரூபா இருக்குது, ஆனால் எனக்கு காமிக்கல. ஓகே, ரீசார்ஜ் நான் உனக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வேறு ஏர்டெல் நம்பருக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய நம்பரை போட்டுருக்கேன். எனக்கு இதில் இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, 78 ரூபாய்க்கு 5 ஜிபி, இதுமாரி 89 ரூபா 6 ஜிபி, இதுமாரி டாட்டா பேக் தான் போட போகிறேன். அதனால் 98 ரூபா பேக் இருக்குது, நான் 104 ரூபா இருக்கிறதுனால நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பேலன்ஸ் பேமெண்ட் காமிக்குது, எப்படி அமேசான் பே இந்தமாரி ஒரு சில பே பண்ணி நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பேங்க்கில் இருக்கிற நம்ம ஏர்டெல் மெயின் பேலன்ஸ், அதான் டால் டைம் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மெயின் பேலன்ஸ் போகும், நம்ம அதிலே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இப்போ ரீசார்ஜ் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன், ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. எனக்கு மெசேஜும் வந்துடுச்சு. இந்தமாரி நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாமல் இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமா நம்மளே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்மளோட மெயின் பேலன்ஸை. எனக்கு வந்து மீதி பேலன்ஸ் 6 ரூபா இருக்கணும், ஆனால் எனக்கு 81 ரூபா அது அப்படியே தான் காமிக்குது. நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் எனக்கு கீழே வந்து பேக் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, 98 ரூபாய்க்கு 12 ஜிபி. இந்த மாதிரி உங்களுக்கும் மெயின் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எதனா ஒரு பேக்குக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கங்க, இல்லைனா அதோடய வேலிடிட்டி முடிஞ்சவொடனே அந்த காசு வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாது, அது நம்ம காசு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நன்றி நண்பர்களே.